வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த கொரோனா வைரஸ் வந்து இன்னும் 4 நாட்களில் அதிகமாக பரவும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசும் மாநில அரசும் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதை மக்கள் மிகவும் கடைபிடிக்கணும், முற்காட்டி போகிறதை கடைபிடிக்கணும், வீட்டிலே தங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. அதை நின்று சொல்லிட்டு இருக்கிறாங்க, யாருமே கேட்க மாட்டேங்க. வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிறது இந்த பிபிசி நியூஸ் சொல்லலாம். நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அந்த நாட்டு இத்தாலி, பிரான்ஸு, சிங்கப்பூர், சைனா எல்லா கண்டிலும் பாதிக்கப்பட்டவங்க அழுது புழங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து வரல அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே இப்படி பண்ணுறீங்களோ, இல்லை இது ஒரு விளையாட்டாக எடுத்துக்கிறீங்களா, என்னென்னு ஒன்றும் புரியல. மக்கள் வந்து இது சீரியஸாக எடுத்துக்கிற மாட்டேங்குதுங்கிற போல. அதனால் இந்த 4 நாட்கள் வந்து அந்த வைரஸ் ஒரு வராத அளவுக்கு இருக்குது, தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. தயவுசெய்து இந்த 4 நாட்களாவது, வரும் 4 நாட்கள், அதாவது ஏப்ரல் 5-6 வரைக்கும் 21 நாள் தடை உத்தரவு போட்டுக்கிறாங்க, அதை கடைபிடிங்க. இந்த வியாபாரிகள் வந்து கிராமங்களிலேயோ தெருக்களிலோ வியாபாரிகள் வரும்பொழுது அவர்களிடம் எந்த பொருளும் வாங்காதீங்க. தயவுசெய்து அவங்க சுத்தமாக வராங்களா, எப்படி வராங்க, எங்கேருந்து எந்தெந்த இருக்கு, எப்படி இப்படிலாம் போகிறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் யாருமே தெரியாது. அதனால் தெருக்களில் வைக்கிற பொருட்களையோ அறியாதவர்கள் தெரியாதவர்களிடம் எந்த பொருளையும் வாங்கி பரிமாறாதீர்கள். வீட்டிலையும் யாரும் தெரியாதவங்களிடம் போய் பேசாதீர்கள். தெரியாதவர்கள் ஊருக்குள்ளே வந்தால் அவர்களிடம் என்ன ஏது என்று கேட்காதீர்கள். தெருக்களில் விற்கப்படும் நடைமுறை, அதாவது நடைபாதையாக விற்கக்கூடிய பொருட்களையோ பசிங்கிற காரணத்தினால யாருமே சாப்பிடாதீங்க. சுத்தமாக இருங்க, சுத்தம் சுகாதாரம் தொடு இருந்தால், நம் விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளுக்காக அரசு அதிகாரிகளிருந்து மின்வாரியம் இந்த வெப்ப இந்த சித்திரை மாத வெப்ப சூழ்நிலையில் பல விதமான குளிர்பானங்கள்லாம் அருந்தாதீங்க. வெப்ப சலனத்தினால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள் இயற்கையாகவே வரும். அதோட இந்த செயற்கை வியாதி, அதாவது செயற்கையாக இயற்கையோ கொரோனா வைரஸ் வந்து இன்னும் அதிகமாக பாதிக்கப்படும். குளிர்பானங்கள்லாம் நிறையா சாப்பிடாதீங்க, சாப்பிட்டுனா சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். அதனால் மேக்சிமம் உங்கள் பணிகளுடன் கேட்டுக்கொள்கிறேன், இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொள்கிறேன். அதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, தான் குடும்பத்தை பார் அப்படின்றாங்க. வெளியில் உள்ளவங்கள்ட்ட, அதாவது மற்றவங்களுக்கு உபயோகம் சொல்லாதுன்னா தன் வீட்டை பார் அப்படின்றாங்க. அதனால் நம்ம வீட்டுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்ம வீடாக நினைத்து நான் சொல்கிறேன். தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் நோய்கள் பரவாமல் காக்க ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டியது அரசாங்கம் சொல்வதை கேட்க வேண்டும். தாய் சொல்லை தட்டாது என்ற பழமொழிக்கு ஏற்ப நம் பெரியவர்கள் சொல்வதை, தமிழக அரசு சொல்வதை நாம் கடைபிடிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன்.